வணக்கம், முத்துநகர் மினவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து தள்ளுமுடிக்கு வந்திருக்கிறோம். தள்ளுமுடியில் வந்து இறால் அப்புறம் வந்து நண்டு பிடிக்கிறதா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த பழைய துறைமுகத்துக்கிட்ட வச்சு தான் நம்ம வந்து இப்போ இழுக்க போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து இறால்கள் கொஞ்சம் கிடக்கு. நம்மளுக்கு வந்து சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்யணும். ஒரு வாரம் நல்லா மழை பெஞ்சு அப்படின்னா வந்து இறால் வந்து ஒரு பாட்டிக்கு நம்மளுக்கு வந்து 5 கிலோ 6 கிலோ, சில நேரத்தில் வந்து 20 கிலோ கூட ஒரு பாட்டிக்கு வரும். நாங்கள் ஒரு பாட்டை பிடிச்சிட்டு வந்து கரைக்கு கிளம்பிடுவோம். இதுதான் அந்த தள்ளுமுடி வலை. இந்த வலையில் தான் நம்ம வந்து பயன்படுத்தி இறால் பிடிக்க போகிறோம். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து களி நண்டுமே கிடைக்கும், ஒரு சில நேரங்களில் வந்து கொடுவா மீனுமே வந்து இதில் வந்து மாட்டும். இந்த கல் எதுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து காற்று அதிகமாக அடிக்கும் போது வந்து கல்லை வந்து எக்ஸ்ட்ராவாக கட்டுவோம். அப்போ தான் வந்து வலை வந்து பனிஞ்சு வந்து தரையோட தரையாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இறால்கள் நண்டு எல்லாமே வந்து இது வந்து சேறு சகுதியான உள்ள இடம். இந்த இடத்துல தான் வந்து இந்த இறால்கள் நண்டுகள் வந்து அதிக அளவு வந்து உற்பத்தி ஆகும். அந்த இடத்துல தான் நம்மளுமே வந்து தொழில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளனே வந்தாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7:30 மணி. பொதுவாக வந்து காற்று அதிகமாக அடிக்கும் போது தான் நம்ம வந்து கரையிலேருந்தே கிளம்புவோம். ஒரு 8:30 8:45 கிளம்புவோம். இன்றைக்கி வந்து ஒரு 7:30 வந்தாச்சு. அதனால் வந்து ஒரு 7 பாடு வச்சுட்டு நம்ம வந்து திரேஸ் போகிறோம். ஏழை கடற்கரையில் ஒரு 3 மணி ஏலத்தில் கொண்டு போய் ராலை போடலான்ருக்கோம். இது வந்து 2வது பாடு. மொதல் பாடு வந்து நம்ம வந்து பழைய துறைமுகத்தில் வச்சோம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ரால் வந்து சரியாக கிடைக்கல. அதனால் வந்து கொஞ்சம் நவுட்டி வந்து இப்போ வந்து வலையை வந்து இழக்கிறோம். இப்போ மடியை வந்து இலக்கி முடிச்சாச்சு. இப்போ ஒரு கயிறே வந்து அட்டிலையும் ஒரு கயிறை வந்து அணியத்துலேயும் வந்து கெட்டிட்டு அப்படியே வந்து ஸ்லோ ரேஸ்லேயே வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் ரால்கள் வந்து அதிகமாக இருக்குது. மழை பெஞ்சப்பறம் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரால் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரால் அதிகமாக இருக்கிறனால நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 2 பாடு வந்து வைக்கிறோம். இந்த இடத்துல ரவுண்ட் அடிக்கிறனால நம்ம வந்து பாய்மரத்தை வந்து யூஸ் பண்ண முடியாது. இதே நம்ம வந்து நேராக போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம பாய்மரத்தை யூஸ் பண்ணலாம். எப்போவுமே வந்து வலை வந்து கடலில் இழக்கணும் போதும் சரி வாங்கும்போதும் சரி நம்ம என்னச்சுவோம் அப்படின்னா வந்து பாய்மரத்தை வந்து இறக்கி வச்சுருவோம். இப்போ நாங்கள் 3வது பாடு வாங்கும்போது பாய்மரத்தை ஏற்றுவோம். ஏன்னா இது ரவுண்ட் அடிக்கும்போது வந்து பாய்மரத்தில் வந்து நம்மளால் ரவுண்ட் அடிக்க முடியாது. இப்போ 2வது பாடு வாங்குறாங்க. இந்த இடங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் சேறு சகதிகள் வந்து எப்போவுமே இருக்கும். இப்போ பாருங்க வலை இழுக்கும் போது வந்து எவ்வளவு சேர் வருதுன்னு பாருங்க. இந்த மடவலை வந்து இறங்கி வர்றக்காண்டியே வந்து இந்த மடவலையில் வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செயின் கட்டியிருப்போம். மேவலையில் வந்து போயா கட்டியிருப்போம். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ வந்து கலக்காக இருக்குது. அப்படியே வந்து அலசி தான் வந்து வலையை வந்து வாங்கி வைக்கணும். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து சொறி மீன்களுமே வந்து வரும், செல்பிஷுமே வந்து வரும். இப்போ ராளுக்கு நம்ம வந்து இப்போ வலை இழக்கிற மாதிரியே வந்து ஒரு சில இடங்களில் வந்து பண்டாரி இருக்கும். அதுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வலை இழக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பண்டாரி மீனுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வலையை வந்து வாங்கி வைக்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து கொடுவாக வந்தாலுமே வந்து கொடுவாக வந்து வலையை பிக்க முடியாது. ஏன்னா இது வந்து வலை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வலை. ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கு கொடுவாகவுமே வந்து வரும். பார்ப்போம் இந்த பாலில் வந்து எவ்வளோ ரால் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுக்கு மழை பெஞ்சக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வரிராள் அதெல்லாம் வந்து அதிகளை வரும். வரிராள் தான் வந்து ரேட் அதிகமாக போகும். நம்மள்ட்ட வந்து 350 ரால் வந்து 400 ரூபா வரை நம்மள்ட்ட எடுப்பாங்க. இந்த வெள்ளராள்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே கலந்து போட்டு 200 ரூபா 250 ரூபாவில் வந்து நம்மளுக்கு வந்து எடுக்கிறாங்க. இப்போ அந்த வெள்ளராள் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இப்போ வந்திருக்கு. மழை பெஞ்சக்கப்புறம் தான் வந்து அந்த வரிராள் வந்து அதிக அளவில் வந்து வரும். இப்போ மறியலோட முடிச்சு அவுத்து வந்து நம்ம வந்து பாயை தட்டி நம்ம வந்து கழிக்கணும். ஏன்னா இதில் வந்து வெட்டுச்சிங்கி வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சால மீன் வரும், பாம்புகள் வரும். பாம்பு அஞ்சால வந்துச்சுன்னா முதல்ல நம்ம வந்து கடலில் வந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் வெட்டுச்சிங்கி, அப்புறம் வந்து நண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுக்கா நண்டுமே வந்து நிறையா கிடக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் தேவை. நம்மளுக்கு தேவையான நண்டு பார்த்திங்கன்னா வந்து பொட்டு நண்டு, அதுக்கப்புறம் வந்து ஓலக்காய் நண்டு இருந்துச்சுன்னா வந்து நம்ம எடுத்து அப்படியே உயிரோட ஏலத்தில் போட்டால் அப்படின்னா வந்து ரேட் வந்து நல்லா போகும். தட்டுறோம். இந்த பாடு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 கிலோ கிட்ட வந்து ரால் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு 7 பாடு எழுக்கிறோம் அப்படின்னா இதே மாதிரி வந்தால் கூட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 14 கிலோ ரால் வந்துடும். இப்போ 2வது பாட்டில் வந்து ராலை வந்து எப்போ கழிப்பேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3வது பாட்டுக்கு வந்து வலையை வந்து கடலை இழக்கணுக்கப்புறம் தான் வந்து கழிப்போம். இப்போ வந்து தூர்முடியை வந்து கெட்டுறாங்க. இப்போ வந்து லாஞ்சு போகாதனால இந்த அண்ணன் வந்து நம்ம கூட தொழிலுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா லாஞ்சு வந்து மீன்கள் வந்து கம்மியான ரேட்டுக்கு போகிறனால வந்து விசைப்படகு வந்து கடலுக்கு போகலை.
இப்போ நம்ம கூட சேர்ந்து வந்து ஒரு மூணு வல்லமே பக்கத்திலே வந்து தொழில் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுமே வந்து ரவுண்டாக தான் வந்து இப்போ வலையை வந்து இழுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், அப்படியே வந்து மடி வந்து இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து மூணாவது பாடு முடிச்சப்பறம் நம்ம வந்து பாய்மரத்தை வந்து பயன்படுத்த போகிறோம். எல்லாருமே வந்து வந்தோன்னா இங்கே வந்து ஒரு மூணு பாடு வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி கலக்கிற அப்புறம் நமக்கு வந்து ரால் தட்டுப்படாது. தண்ணி கலக்கானதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரால் வந்து அடுத்து வருமாங்கிறது தெரியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா வந்த உடனே வந்து ஒரு மூணு பாடு வைப்போம், அதுக்கப்புறம் வந்து அங்கிட்டு போயிடுவோம். இப்போ மூணாவது பாட்டுக்கு வந்து வலை இழக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நண்டு ராலை வந்து கழிக்க போகிறோம். எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த சேர்கள் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்த வந்து நம்ம கழுவி விட்டுறணும், இல்லை அப்புறம் நம்ம வந்து கால் வைக்கும் போது வலிச்சு விழுந்துருவோம். மடியை வந்து இழக்கும் போது கரெக்டாக வந்து இழக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து தூர் மடி வந்து உட்காந்து வரும். இல்லை அப்படின்னா வந்து ராள்கள் வந்து மடியில் வந்து ஏறி வராது, அப்புறம் வந்து பாடு வச்சே வேஸ்ட்டாக போயிடும். அது கவனிச்சு தான் நம்ம வந்து வலை இழக்கணும். ஆனால் அங்கே வந்து என்ன செய்யலாம், வந்து ரெண்டு கல் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காற்று கொஞ்சம் உரமாக அடிச்சுட்டு இன்னொரு கல் போட்டிருந்தா வந்து நம்மளுக்கு வந்து மூணாவது பாட்லேயுமே வந்து ராள் வந்து நல்லா நிறைய கிடச்சிருக்கும். இப்போ தண்ணி எடுத்து வந்து அந்த சேரகளை இருக்கிற இடத்த வந்து இப்போ வந்து கழுவ போகிறோம். ஏன் அப்படி கழுவுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பலகை வந்து சேராக இருக்கும்போது நம்ம வந்து மிதித்தோம் அப்படின்னா வந்து காலை வந்து வலிக்கி விட்டுரும். அதனால் வந்து ஒவ்வொரு பாட்டிலையுமே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கழுவி விட்டுருவோம். நம்ம வலை வாங்கும்போதே வந்து கழுவி தான் வந்து வலை வாங்குவோம். இருந்தாலுமே வந்து சேர் சகதிகள் வந்து கொஞ்சம் இருக்கும், அது வந்து வள்ளத்தில் வந்து பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து கரைக்கு போனதுக்கப்புறமே வந்து காலில் உள்ள தண்ணியுமே எடுத்து வந்து ஊற்றிடும். இந்த தள்ளுமுடி தொழிலை பொறுத்தவரை நைட்டு தான் வந்து ரால் நண்டுகள் வந்து நிறைய கிடைக்கும் பகலை விட. நம்ம பகலில் போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம சைடு தான் வந்து பகலில் போகிறாங்க. அதே பார்த்திங்கன்னா வந்து மொட்டைக்கோரங்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட வள்ளங்கள் இருக்குது. அவங்க எல்லாமே என்னென்னா நைட்டு தொழில் தான் வந்து போகிறாங்க. ரவுண்டாக இழுத்துகிட்டே இருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து ரால்கள் வந்து அதிக அளவு கிடக்கு. அதனால் எப்போவுமே வந்தாலுமே இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு பாடு மூணு பாடு வச்சுட்டு தான் வந்து மற்ற இடத்துக்கு போவோம். ஏன்னா இந்த இடத்துல எப்படியும் நம்மளுக்கு வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ ரால் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம ராள்கள் வந்து கழிக்க வேண்டியதான். நம்ம ரெண்டாவது பாட்டில் கிடச்ச ராளை வந்து நம்ம வந்து கழிக்க போகிறோம். ராள்கள் வந்து இந்த பாட்டில் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 2 இலவுட்டை வந்திருக்கு. இதுலேயுமே வந்து வெட்டுச்சிங்கி வந்திருக்கு. நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க வெட்டுச்சிங்கியை காட்டுங்கன்னு கேட்டாங்க. இந்த வெட்டுச்சிங்கி எடுக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தா எடுக்கணும். இப்போ வந்து அண்ணன் வந்து ரால் பறக்கிட்டுருக்காங்க, நம்மளுமே இப்போ வந்து ரால் பறக்கணும். ரால் பறக்கி போட்டுட்ருக்கோம் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து ராளை வந்து கழுவுவோம். ஏன்னா இது வந்து சேர் சகதிகள் இருக்கிறதுனால கலர் ஒரு மாதிரியாக இருக்கும். கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். இதான் வந்து வெள்ளை ராளும்பாங்க. இதில் வந்து வரி ரால் இருக்கும், அது வந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பாடு கிடைக்கும். ஏன்னா ஒரு 2 கிலோ கிடைச்சாலுமே ஒவ்வொரு பாட்டுக்குமே 2 கிலோ கிடைச்சாலுமே வந்து 350 ரூபாலேருந்து 400 ரூபா வர ரேட்டு போகும், சைஸை பொறுத்து இருக்குது. இதுதான் அந்த வெட்டுச்சிங்கி. நம்ம கழிக்கும் போது பார்த்து கழிக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம தெரியாதவங்க தூக்கும் போது என்னென்னா நம்ம கையை வந்து வெட்டி விட்டுரும். அதனால் இது பேர் வந்து வெட்டுச்சிங்கின்னு சொல்லுவோம். நண்டு வந்திருக்கு, நல்ல நண்டாக தான் இருக்குது. ரால் வந்து பெரிய ரால் வந்துச்சுன்னா வந்து தனியாக வந்து பிரித்து பெரிய ராலை மட்டும் நம்ம வந்து ஒரு ஏலத்தில் போடுவோம், சின்ன ரால் ஒரு ஏலத்தில் போடுவோம். இந்த மாதிரி வந்து கூறுகூறாக போட்டு வந்து ஏலத்தில் வந்து போடுவோம். இல்லை வந்து ஏலத்தில் வந்து ரேட்டு கம்மியாக போகுது அப்படின்னா வந்து நம்ம கம்பெனியில் வந்து மொத்தமாக வந்து இந்த ஒரு 250 ரூபா 200 ரூபாய்க்கு வந்து மொத்தமாக வந்து ஆளை வந்து கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, பொடி பொடி நண்டு, இதுதான் வந்து கடுக்கா நண்டு. இதெல்லாம் நாங்கள் வந்து கடல்லே விட்டுறோம். நம்மளுக்கு தேவையான நண்டு பார்த்திங்கன்னா வந்து பொட்டு நண்டும் வந்து ஓலக்க நண்டு தான் நம்ம வந்து ஏலத்துக்கு கொண்டு போவோம். இப்போ ரால் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் ரால், ஒரு 4 ரால் பெரிய ரால் கிடக்கு, ஒரு பொடி ரால் ஒன்று கிடக்கு பாருங்கள். அந்த பொடி ரால்லாம் வந்து ரேட் கம்மியாக போகும், இந்த பெரிய சைஸ் ரால் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரேட் வந்து அதிகமாக போகும்.
இப்போ ராலை வந்து நம்ம வந்து ரெண்டா பாட்டில் வந்து ராலை வந்து பிறக்கி முடிச்சாச்சு. இப்போ வந்து ராலை வந்து கழுவணும், நண்டையும் பிறக்கியாச்சு. நண்டை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு உயிரோடையே அப்படி வச்சுருக்கணும், இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து கச்சாலையும் போட்டு வந்து போட்டு வச்சுருப்போம். நிறைய நண்டு வந்துச்சு அப்படின்னா வந்து கச்சா போடுவோம், கொஞ்சமாக நண்டு வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு கேனில் வந்து கடை தண்ணியை ஊற்றி நம்ம வந்து நண்டை வந்து அப்படியே உயிரோடையே வச்சுருப்போம். ராலை வந்து இப்போ நல்லா கழுவுறோம். கழுவுன பண்ண வச்சுன்னா ஐஸை போட்டு நம்ம வந்து நல்ல தண்ணியை வந்து ஊற்றி வைப்போம். அப்போ தான் வந்து ரால் வந்து கருப்பிடிக்காமல் இருக்கும். கருப்பிடிச்சிட்டு அப்படின்னா வந்து ஏலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ரேட்டு போகாது. கம்பெனிலையுமே வந்து கருப்பிடிச்சா வந்து ராலை வந்து எடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ரெண்டாவது பாட்டில் வந்து ரால் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 கிலோ கிட்ட வந்து கிடக்கும். சிறுசு பெருசு எல்லாமே வந்து கலந்துடுக்கு. அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து பாதிக்கு பாதி சிறுசு பாதிக்கு பாதி பெருசு வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. 1 கிலோ வந்து பொடி ராலும் 1 கிலோ வந்து பரு ராலும் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த பாக்ஸில் வந்து போட்டுருவோம். மொதல் பாட்டில் நம்மளுக்கு வந்து ரால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சி, ஒரு 1/2 கிலோ கிட்ட தான் கிடச்சிச்சு. இந்த பாட்டில் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மொதல் பாட்டில் பிடிச்ச ராலை வந்து உள்ளே போட்டிருக்கோம் பாருங்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 பாடு 7 பாடு வச்சுட்டு தான் நம்ம கிளம்புவோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 4வது பாட்டிலே வந்து நம்ம வந்து கரை திரும்பிட்டோம். எதனால் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வழியில் உங்களுக்கு சொல்கிறேன். 4வது பாட்டிலே நம்ம வந்து கரை திரும்பிட்டோம். நம்மளுக்கு வந்து ராலுமே வந்து ஒரு 2 பாட்டில் வந்து நல்லா கிடச்சி, ஒரு 2 பாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சி. எவ்வளோ ரால் கிடச்சி அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ மழை வர மாதிரி இருக்குது பாருங்கள். காற்றுமே வந்து ரொம்ப அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப அதிகமாக அடித்தாலே வந்து பாய் மரத்தில் வந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டான காற்று இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த தொழில் பார்க்க முடியும். இப்போ 4வது பாட்டு நம்ம வந்து பாயை ஏற்றினோம். ஏற்றி ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து காற்று ரொம்ப அதிகமாக அடித்தனால நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா வந்து பாயை வந்து இறக்கிட்டோம். இதுதான் நம்ம இன்றைக்கி மொத்தமாக பிடிச்ச ரால். ரால் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பிடிச்சிருக்கோம், ஏன்னா நம்ம 4 பாட்டிலே வந்து கரைக்கு திரும்பிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 கிலோ நம்ம வந்து ரால் பிடிச்சிருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வீடியோவில் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க.